Hey guys, I'm Darshini and welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல கேக்ஸ் அண்ட் கப் கேக்ஸ்க்கு தேவையான க்ரீமை எப்படி வீட்லயே செய்யறதுன்றதை பார்க்க போறோம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க இந்த க்ரீம் நான் டைரி விப்பிங் க்ரீம். பிராண்ட் நேம் வந்து ட்ரோபோலைட். இது யூஸ்வலா பேக்கிங் எசென்சியல்ஸ் கிடைக்கிற ஷாப்ஸ்லயே கிடைக்கும். இது நம்ம வாங்கும் போது ஃப்ரோசனா இருக்கும். இதை தவிர இந்தியாவில இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. க்ரீமை பீட் பண்றதுக்காக நான் 1 கப் க்ரீம் எடுத்திருக்கேன். பீட் பண்றதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த க்ரீமை ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாத்தி வச்சிருங்க. அப்பதான் இந்த க்ரீம் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ல வரும். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் போது மட்டும்தான் நாம அதை பீட் பண்ணணும். இப்போ இது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மீடியம் ஸ்பீட்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றவங்களா இருந்தா நீங்க மோர் தென் 1 கப் ஒரே ஸ்ட்ரெச்ல நீங்க பீட் பண்ணலாம். ஆனா எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பேட்சஸா தான் பீட் பண்ண முடியும். இல்லைனா இந்த பீட்டரோட லோட் தாங்காது. க்ரீமை பீட் பண்றதுக்கு கிளாஸ் பவுல், பிளாஸ்டிக் பவுல் இல்லைனா ஸ்டீல் பவுல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம இப்ப பீட் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நாம இந்த க்ரீமை ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. ஓவர் பீட் பண்ணீங்கன்னா நீங்க க்ரீம் கேக் மேல அப்ளை பண்ணும் போது ஏர் போல்ஸ் இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணா போதும். இது நான் டைரி விப்பிங் க்ரீம்ன்றனால நம்ம ஸ்டெபிலைசர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ சுகரும் ஆட் பண்ண தேவையில்லை. இதிலே சுகரும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் இருக்க சுகர் பத்தலை அப்படின்னா ஐசிங் சுகர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எது கரெக்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ரெகுலர் இன்டர்வலுக்கு இந்த பீட்டரை ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்து பாருங்க. க்ரீம் கரெக்டா இந்த மாதிரி ஹோல்ட் ஆகி இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம க்ரீமை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். க்ரீமை பீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதுக்கு தேவையான கலர்ஸ் இல்ல ஃபிளேவர்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணும் போது ஜெல் ஃபுட் கலராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணீங்கன்னா இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி மாறிடும். அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை பைப்பிங் பேக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம கேக்ஸ் அண்ட் கப் கேக்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி பேக்கிங்!